ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளை ஒரு ஜாலியான வீக்கெண்ட் ட்ராவல் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வேலூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்கோம். எங்கள் சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரின்றதுனால நாங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது வந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுவோம். இப்போ திண்டிவனம் வந்து வந்தாச்சு. திண்டிவனம் பைபாஸ் ரோட்டில் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நிறையா. இங்கே நிறையா மல்லி தோட்டம் வந்து இருக்குது, நல்லா குண்டு குண்டாக இருக்கும் மல்லிலாம். அம்மாவுக்கு எப்போதுமே இங்கே போகல, பூ வந்து வாங்கிட்டு போவேன். நாள் முழுவதும் வந்து 100 ரூபாய்க்கு வந்து கிடைச்சிது. எனக்கு வந்து இதை போல் ட்ராவல் பண்ணக்குள்ளலாம் இந்த ரோட் சைடில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இந்த வருஷம் வந்து நல்ல மழைன்றதுனால பார்த்திங்கனாலே தெரியுது, பச்சை பச்சைன்னு வந்துட்டு வயல்வெளியெலாம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கோரிமேடு வந்து கிராஸ் பண்ணுறோம். பாண்டிச்சேரியில் வந்து லோக்கலுக்குள்ளே வந்து போகிறதுக்காக ஆட்டோ பஸ்ஸு போல வந்து டெம்போன்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து ஷேர் ஆட்டோ போல் வந்துட்டு போயிட்டு வரலாம். இப்போ நம்ம முருகா தேட்டர் சிக்னல் வந்து கிராஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஈஸியாக ரோட்டில் இருக்கிற ஒரு நர்சரிக்கு தான் வந்து வந்திருக்கோம். நம்ம வீட்டில் வந்து மாடி தோட்டம் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்காக வந்து கொஞ்சம் செடியெலாம் வந்து தேவைப்பட்டது. அதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் வாங்கலான்னுட்டு பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து நிறைய ஃப்ளவர் பிளான்ட் தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட் வந்து நிறையவே இருக்குது. ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் வந்து இருக்குது. ரோஸ் செடி வந்து கொஞ்சம் வாங்கிட்டோம். இங்கே மேலே வந்து தெரியுது பாருங்கள், ஒரு பிங்க் கலரில் பூ பூத்திருக்கே, இது வந்து குபேரன் செடின்ட்டு சொல்லுவாங்க. மாடி தோட்டத்தில் வந்து காய்கறி செடியோடு சேர்த்து கொஞ்சம் பூச்செடியும் வந்து வைக்கலான்னு இருக்கோம். அதுக்காக கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நிறைய இங்கே இருக்கிறதுனால எது வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுனே வந்து தெரியல. இங்கே பாருங்கள், லில்லி, லோட்டஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த சைடில் வந்து தொட்டியில் வந்து வச்சுருக்காங்க. இது வாங்கிட்டு போனால் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும். இது போல் வந்து தொட்டி முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதை வாங்கிக்கலான்ட்டு இதை வந்து வாங்கிட்டு வரல. இது ஃபுல்லாக வந்து லில்லி லோட்டஸ் தான் வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து பள்ளம் தோண்டிட்டு அதில் வந்து கவர் போட்டுட்டு அதில் வந்து ஒரு சின்ன குளம் போல் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பூ வந்து பூத்துருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டு கீழே இருக்கிற கார்டனில் இதை போல் வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என்ன செடின்னு தெரில, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோட இலையெல்லாம். வேலூரில் கம்பேர் பண்ணக்குள்ளே இங்கே கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து ரீசனபிளாகவே இருந்தது. அங்கே விட இங்கே வந்து நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ளே வந்து எல்லாத்துமே வந்து வாங்கணும் போல் வந்து தோணுது. இப்போதைக்கு கொஞ்சம் செடி மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே செடி மட்டும் இல்லாமல் வைக்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக்கில் சின்ன சின்ன பாட்டும் வந்து அழகாக வந்து இருக்குது. இன்டோரில் வந்து வைக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின செடிங்க. இந்த நர்சரி வந்து ஈஸியாக ரோட்டில் இருக்கிற சிவாஜி சிலைக்கிட்ட வந்து இருக்குது. நீங்கள் நியர் பாண்டிச்சேரி யாராவது இருந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன் வீட்டு மாடி தோட்டம். இங்கே ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ரோஸ் வந்து கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க.
இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து சாமந்தி பூ இல்லை, ரோஸ் தான். இது பார்க்கறதுக்கு சாமந்தி போல் இருக்குது. இந்த ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா செம்மண் வந்து நிறையா வந்து கிடைக்கும். மண் வந்து நார்மலாகவே வந்து செம்மண்ணாக தான் இருக்கும். அதனால் செம்மண்ணுன்றதுனால நல்லா வந்து செடியெலாம் வந்து வளரும். இப்போ அடுத்தது வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செண்பக மரம் வந்து இருக்கும். அந்த செண்பக பூ வந்துட்டு கொஞ்சம் பறித்து ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக செடி போல் வந்து வச்சாங்க, இப்போ வந்து மரம் போல் வந்து நல்லா ஆகிடுது. ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த பூ வந்து ஒன்று வச்சாலே போதும், சாமி ரூம் ஃபுல்லாக வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது சீசன்றதுனால நிறைய வந்து பூத்துருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து பறிக்க முடியல. இது கிளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சொரடுலாம் போட்டு எடுத்தோம்னா வந்து கிளையோடு வந்து வந்துடும். கொஞ்சம் கிட்ட இருக்கிற பூ மட்டும் நான் பறிச்சிட்டு ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி சமைக்கிறதுக்காக வந்துட்டு இப்போ மீன் வந்து வாங்கலாம். இங்கெல்லாம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்து போகணும்னு அவசியமே இல்லை, ரோட்லேயே வந்துட்டு மீன் வந்து போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து கார மீன் வந்துட்டு வாங்கிட்டு குழம்பு வந்து வைக்கலான்னு இருக்கேன். அதனால் கார மீன் வந்து எங்கள் ஊரில் வந்து கிடைக்காது வேலூர்லலாம். அதனால் இங்கே வந்துட்டு காரப்பொடி வந்து வாங்கிட்டு மாங்காய் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து வாழை மீன், அது வந்து நான் செஞ்சதில்லை, அதனால் அது வந்து வாங்கலை. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மீன்காரமாக வந்து வந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நண்டு, எறா, அதுக்கப்புறம் சங்கரா மீன் இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் வந்து கூறு வச்சு தான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே வேலூர்லாம் வந்து எடை போட்டு கொடுப்பாங்க, அங்கே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. இங்கே வந்து நம்மளே வந்து க்ளீன் பண்ணிக்கணும். நண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வந்து கிடைச்சிது. இப்போ இந்த மீன், எறா, நண்டு இதெல்லாம் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன்லாம் வந்து வாங்கி தண்ணியில் வந்து போட்டாச்சு. இது வந்து இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த சைடில் இருக்கிற அந்த முள்ளெலாம் வந்து எடுத்துகிட்டு தலையை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு வாலையும் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போட்டுடுறாங்க. இது வந்து சங்கரா மீன், இதுலேயும் வந்து சைடில் இருக்கிற அந்த முள்ளை வந்து கட் பண்ணிடுறாங்க, தலையை வந்து கட் பண்ணிடுறாங்க, வாலையும் வந்து கட் பண்ணிடுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனில் வந்து ஃபுல்லாக வந்து செதில் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு அந்த இதில் வந்து தேய்ச்சி எடுத்துடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன மீனாக இருக்கிறதுனால அவங்க அப்படியே வந்துட்டு செய்கிறாங்க. இது வந்து வழுக்காது. கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா வழுக்கிச்சின்னா வந்து கையில் வந்து கொஞ்சம் சாம்பல் வந்து வச்சுட்டு செஞ்சால் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து எறா. எறாக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு குடல் போல் ஒன்று இருக்கும், அதை வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து மீன் மேலே வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுறாங்க. இது போல் செய்கிறதுனால அதில் வந்து ஸ்மெல்லாம் வந்து இருக்காது. இப்போ எறா மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற அந்த சின்ன சின்ன காலெல்லாம் வந்து அப்படியே கையாலே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த கொடுக்கு வந்து இருக்கும், அது வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற அந்த ஓடு வந்து அப்படியே வந்து எடுத்துடலாம். அந்த ஓடு எடுத்ததுக்கப்புறமா அங்கே உள்ளே வந்து கொஞ்சம் வேஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுடலாம். நண்டு வந்து எப்போதுமே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் வந்துட்டு இதை போல் கட் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நண்டு செய்கிறதுக்கான எல்லா திங்ஸும் வந்து கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சமைச்சிடலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம்.
சமைக்கக்குள்ளே வந்து இதுக்கு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம், ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ காரப்பொடி மீன், நண்டு, எறா, சங்கரா மீன் சமைக்கிறதுக்கு ரெடி. இன்றைக்கி காரப்பொடி மீன் வந்து குழம்பு, நண்டு வறுவல், எறா வறுவல், சங்கரா மீன் வறுவல். சூப்பரான ஒரு லஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கோன்னா எங்களோட வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் வீடு கட்டினது வந்து கிரகப்பிரவேசம் வீடியோ வந்து போட்டிருக்கேன். கிரகப்பிரவேசத்துக்காக வந்து எப்படிலாம் வந்து டெக்கரேஷன் பண்ண வீடெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு கூட நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ அந்த வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் நடந்துருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே வந்து கொஞ்சம் செடியெலாம் வந்துட்டு வச்சுட்டு போயிருந்தோம். துளசி செடி, மாதுளஞ்செடி, மருதாணி செடி, கொய்யா செடி, இதெல்லாம் அதில் வந்து கொய்யா செடி மட்டும்தான் கொஞ்சம் வராமல் இருக்குது, மற்ற செடியெலாம் வந்து நல்லா வந்து வளர்ந்துருக்கு. கொஞ்சம் நிறைய வந்து புல்லுலாம் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து நல்லா பெருக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஏற்கனவே வந்து இந்த ஹோம் டூர் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ கிச்சனை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே தான் வந்து பெயிண்ட் அடித்த திங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை தான் இருக்குது. வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருக்கிட்டு தொடச்சிட்டு செடிக்கெலாம் வந்து தண்ணி விட்டுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வேலூருக்கு கிளம்பியாச்சு. வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து தெளிச்சிட்டு காரில் வந்து ஏசி போட்டுட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்து செடி வந்து வீணாக போகக்கூடாது. இப்போ நம்ம திண்டிவனம் வந்து வந்தாச்சு. இங்கே வந்து மல்லிகைப்பூ கிடச்சிதுன்னா வந்துட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து காலை டைம்ன்றதுனால இங்கே வந்து பூ வந்து இல்லை, மதியத்துக்கு மேலே தான் வந்துட்டு வத்துன்னு வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வழியிலலாம் ஃபுல்லாக வந்து தர்பூசணி தான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா வந்து கடைசியில் அங்கே தான் ஃபுல்லாக வந்து தர்பூசணி தோட்டமே வந்துட்டு இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் இறங்கிட்டு அந்த தோட்டம்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் தர்பூசணிலாம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்போ நம்ம இந்த தர்பூசணி தோட்டத்தை பார்த்துட்டு வரலாம். இதுக்கு முன்னால் நான் வந்து தர்பூசணி வந்து வீட்டில் வந்து வச்சு பார்த்துருக்கேன். இது போல் பெரிய தோட்டத்தில் வந்து நான் பார்த்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இப்போ நிறைய வந்து அறுவடை செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஆற்காடில் வந்து இருக்கோம். இங்கே ஆற்காடில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் வந்து கிராண்ட் பிரியாணின்னு ஒரு ஹோட்டல் வந்து இருக்கும். இங்கே வந்து பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே போயிட்டு பிரியாணி வந்து பார்சல் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லான்னு இருக்கோம்.
இங்கேயே சாப்பிட்டு போனோன்னா கொஞ்சம் ரஷ் இருக்கும், டைம் வந்து இல்லை, செடியெலாம் வந்து காரில் இருக்குது, கொஞ்சம் வந்து காஞ்சி போயிடும். அதனால் வந்துட்டு பார்சலாக வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ நம்ம வேலூர் வந்து வந்தாச்சு. வேலூர் டு உடையாத்தம் ரோடு வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ என் அழகான வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஜாலியான 3 டேஸ் ட்ராவல் விளாகை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.